ஸோ தேர்டு சம் பாருங்கள், இது ஆக்சுவலாக ரிப்பீட்டட் சம் தான். ஸோ எக்ஸாம்லேயும் இந்த சம்மை வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ என்னென்னு பாருங்கள், எக்ஸ்பிரஸ் த ரேஷனல் நம்பர் 1/3 ஓகேவா. ஸோ 1/3 வந்து ரெக்கரிங் டெசிமலில் நம்ம எழுதணும் ஓகேவா. ஸோ எதை யூஸ் பண்ணி, பை யூஸிங், எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1/11. ஸோ 1/11 யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1/33. இப்போ நம்ம எப்படி டைரெக்டாக டிவிஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை போட்டு கண்டுபிடிக்கக்கூடாது. 1/11 கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹென்ஸ் ரைட் 71/33 இந்த ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதையே வந்துட்டு ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மில், டெசிமல் ஃபார்ம் தெரியல அந்த பாயிண்டில் வச்சு வரும்ல, அந்த ஃபார்மில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணி முதல்ல எழுத சொல்கிறாங்க, 1/11 யூஸ் பண்ணி நம்மளை முதல்ல எழுத சொல்கிறாங்களா. ஸோ அப்போ 1/11 நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 1/11 அப்படிங்கிறப்ப டிவைட் பண்ணணும். ஸோ 0 வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம், ஸோ நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 0 சேர்த்துட்டு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்னது, 9 11s எவ்வளோ 99. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ 1. ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம், வரல. அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 0 சேர்த்து மறுபடியும் 0 சேர்த்துக்கிறோம். 9 போட்டால் மறுபடியும் 99. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் 1. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1/11 வந்துட்டு எப்படி எழுதலாம், 0.0909. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்றதுலாம். ஸோ 0.09 தானே ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு பார் போட்டுக்கலாம் ஓகேவா, புரியுதா. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது, 1/11 டெசிமல் ஃபார்ம் ஓகேவா. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி தான் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 1/33 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 1/33 கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ 1/33 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33 எப்படி எழுதலாம், 3 × 11 தானே 33. ஸோ அப்போ 3 × 11 எழுதலாமா. ஸோ அப்படியே பிரித்து எழுதுங்க, 1/3 × 1/11 ஓகேவா. ஸோ 1/3 × 1/11 டெசிமல் ஃபார்ம் என்ன இதுவா. ஸோ அப்போ 0.0909 அப்படின்னு கூட நீங்கள் எழுதிட்டேன் ஓகேவா. ஸோ அப்போ இது இப்படி போட்டாலும் ஒன்று, இது இப்படி போட்டாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ 1 × 3 = 3, 0.0303. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணுறப்ப 9 த்ரீ டைம்ஸ் தானே வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 0.0303 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 1/33 = 0.03 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா ஓகேவா. ஸோ அப்போ 1/33 டெசிமல் ஃபார்ம் நம்ம இப்போ எழுதியாச்சா. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஹென்ஸ் ரைட் 71/33 வந்து டெசிமல் ஃபார்ம் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ எதுக்கு எழுத சொல்கிறாங்க, 71/33. ஸோ 71/33 அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணி நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ 71 = 33, 2 times எவ்வளோ 66, பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 5. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், 2 5/33 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்சட் ஃப்ராக்ஷனை இப்போ பிரித்து எழுத போகிறோம். பிரித்து எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், 2 + 5/33 அப்படின்னு எழுதலாமா. ஸோ 5/33 எப்படி எழுதலாம், 5 × 1/33 அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா நம்மளுக்கு 1/33 ஆன்சர் தான் தெரியும், அதனால் நம்ம அப்படி பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ 2 + 5 × 1/33 ஓகேவா. ஸோ அப்போ 2 + 5 × 1/33 வேல்யூ என்ன, ஸோ இதான வேல்யூ, இப்போ 0.0303 எக்ஸெட்ரா ஓகேவா. ஸோ இப்போ 2 + 5 = 3 எவ்வளோ 15. ஸோ 0 மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 தான் வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து இதை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தான் ஓகேவா. ஸோ அடுத்து 0 பண்ணுறப்ப 0 தான், பேலன்ஸ் 1 இருக்கா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1. அடுத்து 5 × 3 = எவ்வளோ மறுபடியும் 15, 5 பேலன்ஸ் 1, 0 மல்டிப்ளை பண்ணுறப்ப 0, 1 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1. ஸோ 0 மல்டிப்ளை பண்ணுறப்ப 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, 2 + 0.1515 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகுது ஓகேவா. ஸோ அப்போ 2 ஆட் பண்ணிக்கணுமா, சொல்கிறோம் இது நம்பர்ஸுக்கு நம்பர்ஸ் தான், இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது, மற்ற நார்மல் நம்பர்ஸ்லாம் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்காது. ஸோ 2 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல அப்படியே எழுதிக்கலாம், 1515 எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 2.15 அப்படின்னு எழுதலாமா. ஸோ 71/33 = ஆன்சர் வந்துட்டு என்னது, 2.15 அந்த பார் ஓகேவா. புரிஞ்சுதா அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஏன் நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி டிவிஷனில் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட க்வெஷ்சன்லேயே சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்துட்டு 1/33 கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வச்சு 1/33 கண்டுபிடிச்சோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் என்னென்னு சொல்கிறாங்க, இதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணோம்,
1/33 ஓட ஆன்சரை வச்சுட்டு நம்ம வந்துட்டு 71/33க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதா அந்த சம்மை எப்படி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.